வணக்கம். இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு ஒத்தையே எதுவும் கிடையாது. அவரை நான் முதல்ல சந்திச்ச போது எப்படி எங்கூட பழகினாரோ அப்படி தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். விஜயராஜ், விஜயகாந்த், இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நான் அல்ல, அவர். அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர். அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சுக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நாம் கடந்து வந்துட்டோம், அடுத்தவங்க அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல். அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும், ஆரம்ப நடிகர்களுக்கு, கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம். தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன். அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான். அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது. ஐ திங்க் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், 1998 இருக்கும். தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது. அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தார், எம் பாண்டியராஜன். 1998 நடந்தது அவர் நினைவு கூர்ந்திருந்தார். சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி இல்லாமல் இருந்த 3 என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது. அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டணம், படிக்கும் வசதி எல்லாத்தையும் 3 பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர். இது 25 வருஷத்துக்கு முன்னாடினது. இன்றைக்கி அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எழுதி குழந்தை குட்டிகளுடன் நன்றாக இருப்பார்கள். அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள். நினைவில் வைத்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள். எழுபது 80களில் அந்த சமூக அரசியல் கோபங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது. கண்டிப்பாக அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் பூதவுடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன், எனக்கு அவரில் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று. இன்றைக்கும் அவர் ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நாக்கை கடிச்சிக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார், கேட்க வேண்டியது. அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது. அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள். அவர் நடித்த முதல் படம் வந்து, ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம், தூரத்து இடி முழக்கம் போயிற்று. அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயர் எடுத்தது. அது அவர் திறமை, அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள். இப்போ ராதா ரவி அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை. நானே அவர் கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சுருக்கேன். அங்கே அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது. அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர். அந்த தைரியம் உண்டு அவருக்கு.
அந்த மாதிரியான குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கலாம், காப்பி அடிக்கலாம், தப்பு இல்லை. அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம், அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம். வணக்கம். குட் பை விஜயகாந்த். குட் பை கேப்டன். எல்லாம் இறந்தப்புறம் கடவுளாயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் தான் வாழும் போதே கடவுளாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இவர். நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட, அது நானே வச்சுக்கிறேன், ஷேர் பண்ணக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு, நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக. அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும். வேறு எதுக்காகவும் இல்லை, அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை. மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக், நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகும். அண்ட் நம்ம எதுவும் சொல்ல தோணலை, அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சத்ரியனுக்கு சாவு இல்லை. வணக்கம். இந்த அரங்கத்தின் உள்ளும் வெளியும் ஒரே உணர்வோடு ஒரே இழப்போடு இங்கு நாம் சங்கமமாக இருக்கிறோம். அவர் எப்பொழுதுமே அணிகின்ற வெள்ளை ஆடையில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு கூட இல்லாமல் மிக உண்மையான உன்னதமான மக்களுக்கான வாழ்வை வாழ்ந்து சென்றிருக்கிறார் என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள். நான் மிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள பல நூறு பேர் காத்திருக்கிறீர்கள். அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது அவர் இரு முகங்களை நான் காண்கின்றேன். ஒன்று, அவர் மிகவும் வெற்றி பெற்ற ஒரு உச்சகட்ட நட்சத்திரமாக, அதைவிட முக்கியமாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக. முதல் முறையாக அவருடைய தலைமையில்தான் வெகு நாட்கள் கழித்து சினிமா நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரங்கள், சிறிய நட்சத்திரங்கள் என்றில்லாமல் அத்தனை பேரையும் கோழித்தன் குஞ்சுகளை அடைகாய்ப்பது போல அவர் அனைவரையும் அள்ளிச் சென்றார். எங்களை எல்லாம் அவர் கொடுத்த ஊக்கம்தான், அவர் கொடுத்த யோசனைதான், அவர் கொடுத்த ஒரு தைரியம்தான், நம்மாலும் அதை செய்ய இயல முடியும். அதற்காக நான் அவருக்கு காலம் முழுவதும் நான் நன்றி கூறுவேன். அவரை பற்றி புதிதாக சொல்வதற்கு நமக்குள் பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மேடையில் அல்ல, பல மேடைகளில் நாம் அவரை பற்றி பேசுவோம், பேசிக்கொண்டிருப்போம். இன்று தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதென்றால் அவருடைய வருகை எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேடை அமைத்து கொடுத்தது. அந்த பெருமகனாரின் நினைவு கூறி மற்றவர்களுக்கு பேச நான் வழிவிடுகிறேன். தயவு செய்து, எனக்கு நன்றாக தெரியும் உங்களுக்கு பேச மணிக்கணக்கில் நிகழ்வுகள் அவரோடு இருந்திருக்கின்றன. நேரம் பெருதி தயவு செய்து அவருடைய புகழை 3 நிமிடங்களுக்குள் முடித்தால் எல்லோரும் இந்த புகழாஞ்சலியில் கலந்து கொள்கின்ற ஒரு திருப்தி ஏற்படும் என்று நான் வேண்டுகின்றேன். மீண்டும் என்னுடைய அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த புகழும் நினைவும் அர்ப்பணிப்பும். நன்றி. மலைப்பாக இருக்குது. நம்ம சரித்திரத்துலேயும் ஹிஸ்ட்ரியிலையும் தான் அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்கன்னு படிச்சிருக்கோம். அப்படி உண்மையாகவே நம்ம கூட வாழ்ந்த ஒருத்தர் கேப்டன் அவர்கள்னு நினைக்கும் போது அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. அவர் இருந்த தமிழ் சினிமாவில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே நடிகர்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வாழ்ந்து காமிச்சது வந்து இப்போ இனிமேல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு மனிதன்
முற்றும் அன்போடு எந்த ஒரு பாகுபாடு பார்க்காம பணத்து மேலே பெரிய ஆசை இல்லாமல் நல்லவனாகவே இருந்தால் இந்த சமுதாயம் மதிக்குமா அப்படின்னா இந்த சமுதாயம் மதிக்காதுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி ஒருத்தர் இருந்தால் மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார் நமக்கு. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். மறுபடியும் மனிதன் மேலேயும் சமுதாயத்து மேலேயும் நம்பிக்கை வர்றது அதில் தான். அவரை இப்படி மக்கள் கொண்டாடி நமக்கு இப்படி வாழ்ந்தால் இப்படி மரியாதை கிடைக்கும்னு நமக்கு எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காரு. கேப்டன் அவர்களோட நிர்வாகத்தன்மையை பற்றி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இல்லாமல் புதுசாக அதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு தான் கற்றுக்குறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தினா எப்படி ஃபுட் ஆர்டர் ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி அவங்களை நல்லபடியாக ரூமில் கொண்டு போய் சேர்க்கறது, நல்லபடியாக அவங்கள ஃப்ளைட் ஏற்றி திருப்பி அனுப்புறதுன்னு ரெண்டு ஷோ பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் கேப்டன் அவர்களுடைய எப்படி கவனிச்சிட்டாருன்னு வந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் பெட்டராக பண்ணோம், கேப்டன் அளவுக்கு பண்ணணுன்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் செட் பண்ணிட்டார் கேப்டன் அவர்கள். அவர்கள் இது எங்களுக்கு செட் பண்ணியிருக்க பெஞ்ச் மார்க்கை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணும்னு எனக்கு தெரியுது. இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல அன்போடு எல்லாரும் பேசுகிறதே அவருடைய ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். அவர் ஆசீர்வாதத்தை சீக்கிரம் கட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். கேப்டன் அவர்கள் வந்து இது தராதரம் பார்க்காம பழகியிருக்கார். இங்கே இருக்கிற சின்ன ஆட்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லது மட்டுமே சொல்கிறாங்க. ஒரு ரூமில் உட்காந்துருந்தாங்கன்னா அங்கே அவரும் தரையில் உட்காந்துருப்பார், கூட டைரக்டர் ப்ரொடியூசர் உட்காந்துருப்பார், அசிஸ்டன்ஸ் உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் ஒரே தளத்தில் உட்கார வச்சு பார்க்கறது என்னால் நான் நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி ஒருத்தர் இருந்திருக்க முடியுமாங்கிறது அது ஒரு பெரிய உதாரணமாக நான் எடுத்துக்கிறேன். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை இருந்து பார்க்கும்போது ஒரு தடவை இவெண்ட்டை முடிச்சுட்டு ட்ரெயினில் திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க மதுரையிலேருந்து. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு யாருமே சாப்பிட்லன்னு. ட்ரெயினை நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டி ஆஃப் அன் ஹவரில் எல்லாருக்கும் பரோட்டாலேருந்து பிரியாணி வந்திருக்கு. எப்படி அவர் அந்த ஆஃப் அன் ஹவரில் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு இப்போவும் நான் யோசிச்சு பார்க்குறேன். ட்ரெயினில் இருக்கிற அத்தனை பேருக்கு எப்படி இந்த சாப்பாடு எங்கேருந்து வரும், ரசிகர் மன்றத்திட்ட சொன்னாரா, எங்கே சொன்னார், எந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எப்படி அதை அவர் பண்ணாருன்னு. அப்போ அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு தடவை காயப்பட்டிருக்காரு. அந்த மாதிரி யாருமே காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மனசு. கேப்டன் அவர்களுடைய நினைவை இங்கே நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நடிகர் சங்கத்தில் அவர் இறக்கும்போது நாங்கள் நிர்வாகிகள் ஊரில் இல்லாமல் போனது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அதை கொஞ்சமாவது நாங்கள் வந்து எங்களுடைய வருத்தத்தை ஆர்த்திக்கணும்னு நான் நினச்சிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, தம்பிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அப்பா பண்ண ஆசீர்வாதம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல சீக்கிரம் வரணும். மக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்குது. என்னுடைய வேண்டுதல் நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இடத்துல வந்து அப்பா மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசை. அது நிச்சயம் நடக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்திருந்ததுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி. ஸ்ரீஷாருக்கும் நன்றி. எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒன்று சேர்ந்து ஒரு சமூகமாக இங்கே இருந்து ஒரு குடும்பமாக இங்கே இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் ஆசீர்வாதத்தில் நிறைய நல்லது நம்ம எல்லாருக்கும் நடக்கும்னு நம்புகிறேன். நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்தது.